நான் 1 லட்சம் கொடுத்துட்டேன் காணிக்கை, 2 லட்சம் கொடுத்து விட்டார்கள், 5 லட்சம் கொடுத்துறாங்க, எங்கள் ஊழியத்தில் இவ்வளவு லட்சங்கள் வரும். நான் கேட்கிறேன், நீ கொடுக்கிற காணிக்கை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா, இயேசு அறிந்து கொள்ள வேண்டுமா? நீங்க நினைப்பீங்க நான் 1 கோடி கொடுத்துருக்கேன், 5 கோடி, ஆண்டர் கண்ணுக்கெல்லாம் தெரியாதுங்க. எத்தனை குதிரை வண்டிகள், அன்னைக்கு குதிரை வண்டிகள் தான் இருந்துச்சு, ரதங்கள் இருந்துச்சு. நான் கேட்கறேன், இன்னைக்கு எத்தனை ரதங்கள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வச்சிருந்தாரு சொல்லுங்க. எனக்கு எவ்வளவு பெரிய பங்களா வச்சிருந்தாரு, எவ்வளவு பெரிய கட்டடங்கள் கட்டி வச்சிருந்தாரு சொல்லுங்க. எனக்கு ஊழியம் செய்யணும்னா கார் வேணும், பைக்கு வேணும், இன்னைக்கு பெரிய இதெல்லாம் வேணும், டெக்னாலஜிஸ்ல இருக்கிற எல்லா காரியங்களும் வேணும். எனக்கு ஊழியம் செய்யணும். ஆண்டவர் அருமை ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து இந்த நாள் உங்களோட நான் பேச ஆசையாக இருக்கிறேன், நான் வாஞ்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் இந்த காலத்தின் கட்டாயம், இந்த மாதிரி காரியங்களை நான் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தேவன் எனக்கு கொடுத்த செய்திகள் சில விஷயங்களை அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்கு நான் அதிக வாஞ்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் மார்க்கு 12:41 சொல்கிறது பாருங்க, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐசுரியவான்கள் அநேகர் அதிகமாக போட்டார்கள். ஏழையான ஒரு விதவி வந்து ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசுகளை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாக போட்டாள் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். அது மட்டுமில்லாமல் 44 சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவ்வளவு தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருப்பதெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, இந்த காணிக்கை கொடுக்கறது நீங்கள் பெரிய ஒரு போட்டா போட்டி, யார் அதிகம் காணிக்கை கொடுக்கறது அதில் ஒரு பெருமையா. நான் 1 லட்சம் கொடுத்துட்டேன் காணிக்கை, பெருமை. அதை வேற டிவியில் போட்டு காட்டுறாங்க, இன்றைக்கி 1 லட்சம் இந்த தம்பதிகள் 1 லட்சம் கொடுத்து விட்டார்கள், 2 லட்சம் கொடுத்து விட்டார்கள், 5 லட்சம் கொடுத்துறாங்க, எங்கள் ஊழியத்தில் இவ்வளோ லட்சங்கள் வரும், அதெல்லாம் பெருமையா? ஊழியத்தில் காணிக்கை வருகிறது பெருமையா? ஆண்டவர் சொல்றேன், இங்க வசனம் என்ன சொல்றது கவனிங்க. மார்க்கு 12:41 சொல்கிறது, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐசுரியவான்கள் அநேகர் அதிகமாக போட்டார்கள். ஐசுரியவான்கள் அநேகர் அதிகமாக போட்டாங்க. இன்னைக்கு காணிக்கை போடுறது அவ்வளோ பெரிய பெருமை. நான் இவ்வளவு போட்டேன் தெரியுமா உனக்கு, அது வேற சர்ச்சில் வாசிக்கிறேன்னா அந்த பாஸ்டர் செத்தாரு. நான் கேட்கிறேன், நீ கொடுக்கிற காணிக்கை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா, இயேசு அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்ம கொடுக்குற காணிக்கை யார் அறிந்து கொள்ள வேண்டும், ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா, இல்லையின் தேவன் அறிந்து கொள்ள வேண்டுமா? அடுத்த வசனத்தை பாருங்கள், ஏழையான ஒரு விதையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசுகளை போட்டாள், 2 காசு போட்டால், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லார் பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாக போட்டல்னு மெய்யா எனக்கு சொல்கிறேன், 2 காசு தான் ஐயா போட்டா, ஆனால் ஆண்டவருக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னு தெரியுமா? ஏன் அவருக்கு ஆண்டவருக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துருச்சுமா? வசனம் என்ன சொல்கிறது 44 சொல்கிறது, மார்க்கு 12:44 சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றால், அவங்க இருந்தது அவங்கள்ட்ட நிறைய இருந்துச்சு போட்டாங்க. இவ அப்படி இல்லை, உள்ளார்ந்த மனுஷத்துலேருந்து, அந்த உள்ளார்ந்த இருதயத்திலேருந்து கொடுக்கணும் அந்த காணிக்கை. இன்னைக்கு காணிக்கை கொடுக்கல போட்டு போட்டா போட்டி, அந்த குடும்பம் காணிக்கை எதாவது கொடுக்குதா, இந்த காணிக்கை எதுக்காக கொடுக்குதா, அந்த டீம் அதிகமாக காணிக்கை கொடுக்குதா, இல்லை இந்த டீம் அதிகமாக காணிக்கை கொடுக்குறதா? ஏயா ஆண்டு கொடுக்குற காணிக்கையில் போட்டி போட்டாயா கொடுக்கணும்? நீ உற்சாகத்துடன் உனக்கு ஆண்டு என்ன சொன்னாரோ அதை நீ செய்யணும். உன் இருது ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்களோ, ஊழியக்காரங்க 1 லட்சம் கேட்பாங்க, 2 லட்சம் கேட்பாங்க, 10 லட்சம் கேட்பாங்க, 20 லட்சம் கேட்பாங்க. ஆண்டவர் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு எவ்வளோ கொடுக்கணும் ஆண்டவர் உன்கிட்ட பேசுகிறாரு. ஆண்டவர் பேசணும், இங்கே இந்த ஊழியத்துக்கு இவ்வளோ செய், இந்த காரியத்துக்கு இவ்வளோ. ஆண்டவர் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. அதை விட்டு விட்டு இந்த ஐஸ்வர்யவான்கள் அநேகர் போட்டார்கள், ஆனால் ஆண்டவர் கண்ணுக்கு அதுக்கெல்லாம் தெரியல. நீங்கள் நினைப்பீங்க நான் 1 கோடி கொடுத்துருக்கேன், 5 கோடி, ஆண்டவர் கண்ணுக்கெல்லாம் தெரியாதுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஏமாந்து போகாதீங்க. நீ சொல்ல உங்களை வந்து ஏமாத்துக்கு சொல்லுவாங்க, நீங்கள் கொடுத்த 1 லட்சத்தின் மூலமாக தான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய மாபெரும் காரியங்களை செய்தார்னு. ஏமாந்து போகாதீங்க. ஆண்டவர் நீங்கள் கொடுத்த காணிக்கையின் மூலமாக ஆண்டர் மகிமை அடையணும். அந்த ஆண்டர் கொடுத்த மகிமையை நீங்கள் பார்க்கணும். ஆண்டர் சொல்லணும், அந்த விதவைக்கு சொன்னார் பார்த்தீங்களா, என் விதவைக்கு சொன்ன ஆண்டர் உங்களுக்கு சொல்ல மாட்டார், உங்கள் கொடுத்த காணிக்கை, நீங்கள் கொடுத்த காணிக்கை எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்ததுன்னு.
சொல்ல மாட்டாரா? உங்களை ஏமாத்துறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சித்துட்டு இருக்காங்க. நான் யாரையும் பேர் சொல்ல நான் விரும்பல. நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் கேட்கறேன், எத்தனை குதிரை வண்டிகள் அன்னைக்கு? குதிரை வண்டிகள் தான் இருந்துச்சு, ரதங்கள் இருந்துச்சு. நான் கேட்கறேன், இன்னைக்கு எத்தனை ரதங்கள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வச்சிருந்தாரு சொல்லுங்க. எனக்கு எவ்வளவு பெரிய பங்களா வச்சிருந்தாரு, எவ்வளவு பெரிய கட்டடங்கள் கட்டி வச்சிருந்தாரு சொல்லுங்க. இன்னைக்கு ஊழியம் செய்யணும்னா காரு வேணும், பைக்கு வேணும், இன்னைக்கு பெரிய இதெல்லாம் வேணும், டெக்னாலஜிஸ்ல இருக்க எல்லா காரியங்களும் வேணும். ஊழியம் செய்யணும் ஏயா? இது ஏமாத்தல, நீங்க சொல்லுங்க. இந்த தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவர், நம்ம காலத்துக்கு ஏற்றவர் ஊழியங்களை செய்யணும். என்னையா ஏமாத்து தரோம்? என் ஆண்டர் வாழ்ந்த காலத்துல, அப்ப கேட்கிறேன், ஆதம் வாழ்ந்த காலத்திற்கும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துக்கும் வித்தியாசம் இருந்துச்சு இல்ல? நோவா வாழ்ந்த காலத்துக்கும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துக்கும் வித்தியாசம் இருந்துச்சு இல்ல? அப்ப நோவா காலத்தை வாழ்ந்த மாதிரியே இயேசு கிறிஸ்து செஞ்சாரு. இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் என்ன? மனந்திரும்ப சொன்ன சிம்பிள் வார்த்தைங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்ப பரலோகத்துக்கு ஏற்ற சுவிசேஷமும் பரலோகத்துக்கு ஏற்ற காரியத்தையும் தான் இயேசு அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்தார்.